மக்களின் நலனுக்காகவே ஜிஎஸ்டி எளிமைப்படுத்தப்பட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் கோவையில் கொடிசியா மைதானத்தில் நேற்று இடம்பெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் தெரிவித்தார் வறுமை கோட்டின் கீழ் வாழும் மற்றும் நடுத்தர மக்களின் தேவைகளை பாஜக அரசு பூர்த்தி செய்யும் என்று தெரிவித்த மோடி விசைத்தறி தொழிலுக்கு ஏழாயிரம் ரூபாய் மானியம் வழங்கப்பட்டமை குறித்தும் சுட்டிக்காட்டினார் இதில் மேம்படுத்தப்பட்ட விசைத்தறிகளில் அறுபது சதவீதம் தமிழகத்தைச் சேர்ந்தவை என்றும் அவர் தெரிவித்தார் இதேவேளை இங்கு கருத்து தெரிவித்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இந்தியாவின் ஒரே பிரதம வேட்பாளர் நரேந்திர மோடி என தெரிவித்ததுடன் எதிர்க்கட்சிகள் பிரதம வேட்பாளரை தேடிக் கொண்டிருப்பதாக விமர்சித்துள்ளார்